Hi friends, welcome back to my channel Creative Maker. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு லக்ஷ்மி pendant sleeve தான் பார்க்க போறோம். இந்த pendant வச்சு தான் நான் வந்து இந்த sleeve ஓட டிசைன் வந்து உங்களுக்கு டியூட்டோரியல் एक्सप्लेन பண்ணிருக்கேன். இதுல பார்த்தோம்னா நமக்கு வந்து பாட்டம் வந்து எவ்வளவு தூரம் நமக்கு வேணும், ஹேங்கிங்கா வேணுமா இல்ல பாட்டம் நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்றதுக்கு மேல வேணுமா அப்படிங்கறத நீங்க fix பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்டரை கவர் பண்ணனுமா இல்ல வித்தவுட் பார்டர்ல உங்களுக்கு வந்து sleeve வேணுமா அப்படிங்கறத fix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து சென்டர் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் பாட்டம்ல வந்து ஆஃப் எடுத்துட்டு அதோட சென்டர் மார்க் பண்ணிட்டு சென்டர்ல தான் நம்ம வந்து பெண்டன்ட் வைக்க போறோம். அதே மாதிரி இந்த ஸ்லீவ்ல பார்த்தோன்னா ஹேங்கிங் வந்து மேலே இருக்க மாதிரியும் கீழே வந்து பார்டர் கொடுக்க போறோம் அப்படின்றதால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் சென்டரை பேஸ் பண்ணி இந்த மாதிரி வளைவு போட்டுட்டு இதுக்கு மேலே கோபுரம் ஷேப்ல இந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். எல்லா லக்ஷ்மி பெண்டன்ட்டுமே ஹைலைட் பண்ணுறதுக்கு மேலே ஏதாவது ஸ்டிச்சஸ் கொடுத்து நம்ம வந்து அதை வந்து கவர் பண்ணும் போது தான் அதோட அழகே இருக்கு. ஸோ அந்த மாதிரி பெண்டன்ட்டோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிட்டு மேலே மட்டும் நம்ம வந்து கோபுரம் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதுக்கும் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் பெண்டன்ட் வைக்கும் போது நம்ம வந்து சென்டரை வந்து மார்க் பண்ணி ஷேப் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாட்டமோட சென்டர் எடுத்துகிட்டு அதை வந்து பெண்டன்ட்டை வந்து ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் போதும் நமக்கு வந்து கரெக்டாக நீட்டாக வரும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் பார்டர் வந்து ஏன் வந்து பார்டருக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லரிங் பர்பஸ் டெய்லர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து பீட்ஸ் எல்லாமே அடிபடும். என்ன தான் நம்ம ஹேங்கிங்கை வந்து தள்ளி விட்டு ஸ்டிச் பண்ண ட்ரை பண்ணாலுமே பீட்ஸ் எல்லாமே வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒரு 4 லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டா ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்லீவ் வந்து ரொம்பவே கிராண்டாக இருக்க போது இதோட பேக் நெக் ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. அதே மாதிரி இந்த ப்ளவுஸோட ரேட் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக வந்து 3000க்கு கண்டிப்பாக இந்த டிசைனை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா வந்து பார்க்க நமக்கு வந்து ரொம்ப வந்து கிராண்ட் லுக் நமக்கு வந்து தரும். அதே மாதிரி ஹேங்கிங் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்து இன்னும் நம்ம வீடியோ போடலை, கண்டிப்பாக நான் வந்து எடிட் பண்ணனா கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதோட பேக் நெக் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்லீவ் டிசைன், ரொம்பவே நீட்டாக ரொம்ப அழகாக ரொம்ப சீக்கிரமாக முடிக்கக்கூடிய ஒரு டிசைன். 2 நாளுக்குள்ளேயே வந்து ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு டிசைன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வர ப்ரைட்ஸ்க்கும் நீங்கள் இந்த டிசைனை வந்து ரெஃபர் பண்ணலாம். கண்டிப்பாக பிக்சர்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஃபைனல் லுக்கும் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ஜரி லைன் முடித்ததுக்கப்புறமா இன்னொரு ஜரி லைன் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே சிம்பிள் சிம்பிள் ஸ்டிச்சஸ் தான். த்ரெட் அண்டு ஜரி அப்புறம் பீட்ஸ் மட்டுமே போடக்கூடிய ஒரு நெக் டிசைன். நெக்கில் நமக்கு என்ன டிசைன் வந்தோ அதே மாதிரி தான் இந்த ஸ்லீவ் டிசைன் இருக்க போது. இப்போ வந்து சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். சாரியோட கலர் க்ரீன் கலர் அப்படின்றதால க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வந்து நான் 2 லைன் வந்து செயின் ஸ்டிச்சாக நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பீட் ஒர்க்கால் இந்த பார்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு ஒரு புட்டாஸ் வந்து கொடுத்து இந்த ஸ்லீவ் பேட்டர்னை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் டிசைன் டியூட்டோரியல் போட்டதுமே ரேட் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஒரு ஒரு டிசைனும் நான் போடும்போது கண்டிப்பாக வீடியோஸ்க்கு நடுவுலையோ இல்லை ஸ்டார்டிங்லையோ எண்டிங்லேயோ எதையாவது சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேருக்கு என் வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட்ஸில் போவோம். ஸோ ரெக்கமெண்டில் போகும்போது நம்ம வீடியோவும் மற்றவங்களும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா நார்மல் நீடில் வச்சு இந்த பெண்டட்டை வந்து நம்ம வந்து ஸ்லீவில் வந்து பிளேஸ் பண்ணோம். ஸோ இதை நம்ம வந்து 6 நீடில்லையும் வந்து செயின் ஸ்டிச் மாதிரி கொடுத்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போடலாம். இல்லை உங்களுக்கு வந்து 6 நீடில் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நார்மல் நீடில்லையும் நம்ம வந்து த்ரெட்டால் நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ நம்ம கண்ணுக்கு தெரிகிற பிளேஸ்லலாம் ஹோல்ஸ் இருக்க பிளேஸில் நம்ம வந்து சேஃப்டியாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்து லாக் போடும் போது பெண்டன்ட் வந்து கழண்டு விழாது,
அதே மாதிரி நல்லா கிளாத்தில் வந்து பிளேஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பிளேஸ்லேயே கொடுத்தோன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி தூக்குற பிரச்சனை வந்து இருக்காது, ஏன்னா பெண்டண்ட்டை வந்து நம்ம வந்து கம் போட்டு ஒட்ட போகிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நார்மல் நீடில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இதை பிளேஸ் பண்ணதுக்கப்புறம்னா நம்ம வந்து பீட் ஒர்க் பண்ணும் போதும் இதுக்கு எக்ஸஸாக இருக்க கிளாத்தில் நம்ம கரெக்டாக வந்து அந்த பாட்டமில் லைன் ஸ்டிச்சஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பெண்டண்ட்டை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மற்ற வேலைகளை ஆரம்பிக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது ரொம்பவே பெண்டண்ட்டு ரொம்ப கவர் ஆனதுனால நம்ம ஸ்லீவோட பாட்டம் கொஞ்சம் தான் இருக்கும், அதனால் ரெண்டு நாள் இல்லைனா மூணு நாளுக்குள்ளே ஈஸியாகவே இந்த ப்ரைடல் ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறவங்க கூட 3000 வந்து கேட்கலாம், இல்லை அவங்க வந்து கடையில் வந்து 3000 சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்போ கம்மி பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 2500 கூட பண்ணலாம், ஏன்னா மெட்டீரியல் அவ்வளோ ஆகாது. பெண்டண்ட் வாங்கணும், பீட்ஸ் வாங்கணும், த்ரெட் வாங்கணும், அவ்வளோதான். கண்டிப்பாக தாராளமாக வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறீங்களா, இந்த டிசைனுக்கு நல்லா வந்து காசு வந்து கண்டிப்பாக அதிகமாகவே சொல்லி நீங்கள் வந்து வாங்கலாம். இப்போ இந்த பெண்டன் ஃபுல்லாக சுற்றி நான் ரெண்டு செயின் ஸ்டிச் வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய பீட் ஒரு சின்ன பீட் வந்து நான் வந்து லைன்ஸில் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மேலே ஃபுல்லாக இப்போ நம்ம ரெண்டு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்தோம்ல பீட்ஸில், அதுக்கு மேலேயும் ஒரு பெரிய பீட் ஒரு சின்ன பீட் வரா மாதிரி நோட் பண்ணிவிட்டு கீழேயும் வந்து ஒரு பெரிய பீட் வந்து கொடுத்து இந்த மாதிரி பாட்டம் வந்து அதாவது டாப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டாப் ஃபுல்லாக வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ கீழே வர ஸ்டிச்சஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா கொடுத்து நம்ம சென்டரை லாஸ்ட்டாக வந்து ஃபில் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சஸ் தான் எல்லாமே, நான் ஃபாஸ்ட்லேயே வச்சுருக்கேன், ஏன்னா வந்து பீட் தைக்கிறதுலாம் ஒன்று ஒன்றா நம்ம காமிச்சிட்ருந்தா எல்லாமே வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போவோம் அப்படின்றதால நான் குட்டி குட்டியாக நான் உங்களுக்கு வந்து கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போது அந்த பெண்டண்ட்டுக்கு அந்த ஷார்ப்னஸ் கீழே ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுக்குறேன், அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நான் கொடுக்குறேன். நான் லைட்டாக வந்து சைடில் கொஞ்சம் கேப் விட போகிறேன். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபில்லிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பீட்ஸாலேயே நீங்கள் வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஒரு பேர்ல் பீடை வந்து கீழே தொங்குற மாதிரி ஒரு சூப்பராக நான் ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். டாப்பில் வந்து இந்த மாதிரி சுகர் பீட் வந்து செயின் ஸ்டிச்சாக நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா கீழே பாட்டமில் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா இது ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பாட்டமில் என்ன ஸ்டிச்சஸ் கொடுக்கறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பீட் ஒரு சின்ன பீட் ஃபுல்லாக நம்ம வந்து பாட்டமில் சில்க் த்ரெட் கொடுத்ததுக்கு மேலே வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த கீழே பாட்டம் ஃபுல்லாக முடிச்சுட்டு சென்டர் வந்து ஃபில்லிங் நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பெரிய பீட் பஞ்ச் பீட் வந்து கொடுத்ததுக்கப்புறமா அகெய்ன் ஒரு சுகர் பீட் வந்து கொடுக்குறோம். சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி பாட்டமில் நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பேர்ல் பீட் வச்சு இதை எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த செயின் ஸ்டிச்சை நம்ம வந்து செயின் ஸ்டிச் போடுறதால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா டெய்லர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும் போது நமக்கு பீட்ஸ் எதுவுமே அடிபடாமல் இருக்கும். அதனால தான் நான் வந்து இதோட பாட்டமில் 4 செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன், 2 ஜாரிலையும் 2 சில்க் த்ரெட்லையும் கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த பெண்டண்ட்டோட ஹேங்கிங்கில் இருக்க பேர்ல் பீட்லாம் தொங்காத மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டெய்லர்ஸ் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு பேர்ல் பீட் ஒரு சுகர் பீட் ஒரு பேர்ல் பீட் ஒரு சுகர் பீட் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி தான் நமக்கு வந்து பாட்டமில் லாஸ்ட்டாக வந்து சுகர் பீட் விட்டோம்ல அந்த பிளேஸ்லையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ரெண்டுத்துலேயும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பஞ்ச் பீட் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவோட பாட்டமை நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் மேலேயும் வந்து ஒரு பேர்ல் பீட் ஒரு சுகர் பீட் ஒரு பேர்ல் பீட் ஒரு சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு டாப்பில் முடிச்சுட்டு பாட்டமில் முடிக்கிறதால ரெண்டுத்துக்கும் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் சென்டர் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஃபில் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா பாட்டமில் இருந்தே கூட போகலாம், இல்லை டாப்பில் இருந்தே கூட வரலாம். இப்போ இங்கே இருக்க இந்த ஃபுல் கேப்பையும் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பஞ்ச் பீட் 3 லைன் கொடுத்து ஸ்லீவோட பாட்டம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இது வந்து செகண்ட் லைன், இன்னொரு லைன் வந்து தேர்ட் லைன் வந்து இதே மாதிரி பஞ்ச் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் அந்த சைடும் நமக்கு வரப்போகுது.
ரொம்ப ஈஸி ஈஸி ஸ்டிச்சஸ் தான். நம்ம என்ன கொடுக்குறோமோ நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் ஸ்லீவோட ஃபைனல் லுக் இது தான், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. புட்டாஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். புட்டாஸ் எப்படி கொடுக்குறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேர்ல் பீட் வச்சுட்டு அண்ட் தென் சுகர் பீடை வந்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுக்க போகிறோம். ஹேங்கிங் வந்து ஒரு பேர்ல் பீட் ஒரு சுகர் பீட் வந்து கொடுத்து அதோட கீழே தொங்குற மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். சேம் பேக் நெக்கில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான். கண்டிப்பாக வந்து பேக் நெக்கோட லிங்க்கை வந்து நான் லாஸ்ட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் இந்த மாதிரி கிராண்டான லுக்கில் வந்து பிரைடல் ப்ளவுஸ் டிசைன் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 days கண்டிப்பாக இந்த ஸ்லீவ் அண்ட் பேக் நெக் ஈஸியாக வந்து முடிக்கலாம். கண்டிப்பாக இதோட டசில் மேக்கிங், பால் ஷேப்பில் இருக்க டசில் மேக்கிங் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போது ப்ளவுஸோட ஃபைனல் லுக் பார்க்கலாம். ரொம்பவே கிராண்டாக ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த டிசைனை ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய் பாய்.